ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் அத்தௌபா. தௌபா அர்ருஜூ இலல்லாஹ், அர்ருஜூ இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி திரும்பி செல்லுதல். காம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் ஒரு சற்று நேரம் அமர்ந்து ஒன்றை சிந்திக்க வேண்டும். எம்முடைய இந்த 11 மாதங்கள், நாம் முன்னால் கழித்த இந்த 1 வருடத்துடைய நாட்களும் மாதங்களும், அந்த மாதங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, அந்த மாதங்களில் அல்லாஹுடைய கட்டளையை நாம் மீறி இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன, அந்த மாதத்தில் எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள், பாவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மன்னிப்பை பெற்றுதான், அல்லாஹுடைய தௌபாவை அடைந்துதான் இந்த ரமதானை நான் அடைந்திருக்கின்றேனா அல்லது ஏதோ அடைந்தோம் என்பது போன்று இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோமா? லா இலாஹா இல்லல்லாஹ். ரமதான் அல்லாஹுடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம். அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக ஒரு அடியான் நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, வதூபு இலல்லாஹி ஜமீஆ ஐயுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஆ, மூமின்களே, ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபதன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்திலே முறையான முறையில், சரியான முறையில் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தௌபாவை, தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அஷத்து ஃபரஹன் மின் தௌபத்தி அப்தி. ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் அதிக மகிழ்ச்சியோடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள். அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள். இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஒரு விஷயத்தை பயந்தால் அதிலிருந்து விரண்டு செல்லுவார்கள். ஒரு சிங்கத்தை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான். அவன் பயப்படக்கூடிய காரியங்களை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான். ஆனால் மூமின் எப்படி தெரியுமா? யார் அல்லாஹுவை அஞ்சுகிறானோ அவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான். உலகத்துடைய படைப்புகளை பயப்படக்கூடியவர்கள் அந்த படைப்பிலிருந்து விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான், விரண்டு செல்லுவான். அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, விரைந்து செல்லக்கூடிய காலம் இது. எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு, எம்முடைய குற்றங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு, இதற்கெல்லாம் எப்போது நாம் தௌபா செய்ய போகிறோம்? இந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எமக்கு வெளியே காட்டப்பட்டால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? நாம் செய்த குற்றங்கள் கூலிகள், நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள், இதற்குரிய கூலியாக நாளை மறுமையுடைய விசாரணை கடினமானால், தடிமமானால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? நாம் செய்த பாவங்களை எல்லாம் நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சந்திதானத்திலே விசாரணை செய்தால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? எம்முடைய ஏடுகள் எல்லாம் இடது கரத்திலே நாளை மறுமையில் ஒப்படைக்கப்பட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? நாளை மறுமையிலே அரசின் நிழலிலே 7 கூட்டத்தார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹுவின் நிழலை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, சூரியன் ஒரு மைல் தூரத்திலே சுட்டரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எம்முடைய பாவங்களின் காரணமாக வேர்வைகள் எம்மை மூழ்கடிக்க செய்து கொண்டிருந்தால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா? அல்லாஹுவின் சந்திதானத்தை பற்றி அச்சம் இல்லையா? சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் இல்லையா? ஹாஷியா, அதை பற்றிய பயம் இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற சுத்தமா நரகம், அதை பற்றி அச்சம் இல்லையா, பயம் இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஆஹித ரப்பகல் ஆன், இந்த நேரத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். பாவங்கள் குற்றங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்கள் குற்றங்களை மன்னிப்பதோடு அல்லாஹ் அந்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை தருகிறான். அல்லாஹ் அதை நேசிக்கிறான், அல்லாஹ் அதை விரும்புகிறான். மூமின்களே, அதற்குரிய மாதம் இது, அதற்குரிய நிமிடம் இது, அதற்குரிய நாள் இது. அல்லாஹ்விடத்திலே முழுவதுமாக தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். அல்லாஹ் அந்த தௌபாவை இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் அங்கீகரிப்பான்.